நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து பிரண்டை துவையல் தான். இந்த பிரண்டை வந்து நீங்கள் எப்படி பார்த்து வாங்கணும்னா, இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கணும், அப்போ தான் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பிரண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போன் வந்து ஒரு சில பேருக்கு ரொம்ப வலி இருக்கும் இல்லையா, இடுப்பு வலி, எலும்பு தேய்மானம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் இது சாப்பிட்டா ரொம்ப நல்லது, எலும்புக்கு அவ்வளோ நல்லது. அதே மாதிரி பசியை வந்து தூண்டும் இது. இந்த ஒல்லியாக இருக்காங்க, குண்டாக இருக்காங்க, இவங்க சாப்பிட்லாமா அவங்க சாப்பிட்லாமா அதெல்லாம் எதுவுமே இல்லை, எல்லாருமே சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லது, பசி எடுக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி திக்காக வாங்குங்க, அப்போ தான் ரொம்ப க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும். இது வந்து க்ளீன் பண்ணுறப்போ கண்டிப்பாக கை அரிக்கும். நீங்கள் க்ளவுஸ் போட்டுக்கலாம், இல்லை ஆயில் கையில் அப்ளை பண்ணிட்டு கூட பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பீல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பீலரில் பண்ணாலே நல்லா வரும். மேக்ஸிமம் கையில் படாமல் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க நல்லா. இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த பிரண்டையை நல்லா நான் க்ளீன் பண்ணிட்டேன். கொஞ்சம் லைட்டாக அந்த பச்சை கலர் இருக்க தான் செய்யும், ஃபுல்லாக நம்மளால் பண்ண முடியாது. நீங்கள் வந்து பண்ணுறப்போ கண்டிப்பாக க்ளவுஸோ இல்லை எண்ணெய் தடவிட்டோ பண்ணுங்கள், கை அரிக்கும். இதை வந்து இப்போ எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். வதக்கிடணும். எண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், ஒரு ரெண்டு ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். இதுக்கு இப்போ தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வெங்காயம், தக்காளி, புளி கொஞ்சம் எடுத்திருக்கேன், காஞ்ச மிளகாய் நாலு, கடலைப்பருப்பு, உளுந்து கொஞ்சம், இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு. இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். அதில் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் வெடித்ததும் இஞ்சி பூண்டு சின்ன சின்னதாக பண்ணி வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க நல்லா பொரிஞ்சு வருது, நல்லா வறுத்துக்கலாம். இதை பிரண்டை துவையலில் வந்து அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. இதை வந்து நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவையாச்சும் செஞ்சு கொடுக்கலாம். துவையல் மாதிரியும் செய்யலாம், சட்னி மாதிரியும் பண்ணலாம். இந்த பிரண்டையில் வந்து விட்டமின் சி இருக்கிறதுனால எலும்புக்கு வந்து அவ்வளோ நல்லது. நீங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. அந்த கடலைப்பருப்பு உளுந்தெல்லாம் வெளியில் எடுத்துடலாம். இப்போது வெளியே ஜாரில் எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. மீதி அந்த பிரண்டையெல்லாம் உள்ளே சேர்த்து தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். தக்காளி வெங்காயம்லாம் பாருங்கள், பிரண்டை உள்ளே சேர்த்துட்டேன், நல்லா வறுத்துக்கலாம். ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை இது போகணும், எண்ணெயில் நல்லா வதங்கணும். அது இப்போ பாருங்கள், இந்த பிரண்டை நல்லா புரிஞ்சு வதங்கிருச்சு. பாருங்கள் அந்த நேரம் மாறி இருக்கு. பாருங்கள் மாறினது, இது அந்த தட்டில் எடுத்து வச்சிடலாம், தனியாக ஆறட்டும். அந்த எண்ணெயிலேயே வெங்காய தக்காளியும் கூட சேர்த்துடலாம். கொஞ்சம் உப்பு எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, கல்லுப்பு, அதை போட்டு வதக்கிக்கலாம். ஏன்னா வெங்காய தக்காளி சீக்கிரம் வேகும் உப்பு போட்டோன்னா. அதே மாதிரி பிரண்டை வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரத்த குழாய்களில் ஏற்படுற அடைப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதையும் தடுக்கும். அடிக்கடி இதை வந்து சாப்பாட்டில் நம்ம சேர்த்துக்கலாம், துவையல் அரைச்சி. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஓரளவு அந்த பச்சை வாசனை போனாலே போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது கூட கருவேப்பிலை இலையை சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், கருவேப்பிலை நல்லா வதங்கிருச்சு. இது கூட கொஞ்சம் புளி சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், வதக்கணும் இல்லையா, அது எல்லாமே ஒரு தட்டில் மாற்றி வச்சுருக்கேன், ஆறட்டும். ஆறுனதும் நம்ம ஜாரில் மாற்றிட்டு நல்லா நைஸாகவும் அரைச்சிக்கலாம். உங்களுக்கு குறை குறன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா குறை குறனும் அரைச்சிக்கலாம். நைஸாக அரைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட. இப்போ பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அவ்வளோதான், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. கொஞ்சம் கருவேப்பிலையும் கடுகும் போட்டு தாளித்து ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், சுவையான பிரண்டை துவையல் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.